இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காற்றுக்கு என்ன வேலை சீரியல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து வெண்ணிலா நம்ம எதிர்பார்க்காத வகையில் எதிர்பார்த்தோம் லைட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். சூர்யாவுடைய அந்த உறவை வந்து துண்டிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கோபமாக இருக்காங்க. அவங்க வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் மீனாட்சி விரும்பினது. ஸோ மீனாட்சி நினச்சது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் வந்து அதிகம் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூர்யா தான். ஏன்னா வந்து வெண்ணிலாவுக்கு கூட வந்து ஒரு படிப்பு அதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கலாம். இதில் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து அவங்க மாமா ஜெயிலுக்கு போனார்னு 1000 பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் சூர்யாவுக்கு அப்படி இல்லை, முழுக்க முழுக்க வந்து வெண்ணிலாவை தான் நினச்சிட்டு இருக்க போகிறாரு. இதில் அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டரோட புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் எதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். இப்படி இருக்கும்பொழுது அடுத்த வாரத்தில் வந்து ஏதோ ஒரு ஆட்டோவில் ஒன்றா பயணம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஷர்ட் வந்து பார்த்தா இன்றைக்கி போட்டிருந்த ஷர்ட் அவங்களும் வெண்ணிலா இன்றைக்கி போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரியே இருந்துச்சு. மேபி வந்து அவங்க ஆட்டோவில் வந்து காலேஜுக்கு போகும்போதோ இல்லை வந்து அந்த கேஸ் விஷயமாக வந்து ஆட்டோவில் போகும்போதோ இவரை கூப்பிட்டு இவரும் கூட வராரா மாதவனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டு திடீர்னு மாதவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூரியன் நிலைமை கொண்டாண்டாங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஆனால் எது எப்படியோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி தோணுது என்னென்னா, இந்த மாதவனுடைய கதையை திருப்பி திருப்பி காமிக்கிறது ஒரு அனாவசியம். அது தேவையில்லாமல் கதையை வேற எங்கேயோ பக்கத்தில் எழுத்துட்டு போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு இந்த மாதவன் கதை வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம் நினைக்கிறீங்களா, அந்த சூர்யா வெண்ணிலா பிரிகிற மாதிரி இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேர்கள்.